பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒருவரும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காகவே அவர் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நீங்கள் இந்த வேளையிலே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் நீங்கள் நன்றாக வாழ்ந்திருப்பது மாத்திரமே. அதனால் உங்கள் லைஃப்ல நடக்கிற எந்த மரணத்துக்கு ஏதுவான காரியத்திற்கும் தேவன் காரணமாக இருக்கவே மாட்டார். அது வந்த இடம் வந்து சாத்தான். அதனால் தேவன் வாழ்வு தருபவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை ஜெயித்து வெற்றியான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு ஒரு அருமையான சத்தியத்தை தேவன் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறார். என்னவென்றால் தேவன் சொல்கிறார், அற்பமான ஒன்றை அற்புதமாக மாற்ற என்னால் கூடும். அற்பமானவை அற்புணமாக, அற்பமானதை அற்புதமாக. எல்லோரும் சொல்லி பாருங்கள், அற்பமானது அப்படின்னா த லீஸ்டான ஒன்றை பெஸ்ட்டாக மாற்றக்கூடும். தேவனால் லீஸ்ட்டை பெஸ்ட்டாக மாற்றக்கூடும். ஒன்றுமே இல்லை வேஸ்ட். அற்பம்னா தகுதியே இல்லை, அவ்வளோதான். அது வந்து ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்கிறத ஒர்த்தாக மாற்ற முடியும், ப்ரெஷியஸாக மாற்ற முடியும். இது யாரால் மாற்ற முடியும்னா தேவனால் மாத்திரமே மாற்ற முடியும். அதனால் சங்கீதம் 118:22, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. தாவீது எழுதுகிற சங்கீதத்திலே வீடு கட்டுகிறவர்கள், நாம் பொதுவாக வீடு கட்டும் பொழுது அந்த வீடு கட்டுகிறவர்கள் சில கற்களை இதெல்லாம் வேஸ்ட், இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்களாம். அந்த மாதிரி கல்லை தேவன் என்ன பண்ணுறாரு, உதாரணத்திற்காக அது சொல்லப்படுகிறது, அது அந்த வீட்டினுடைய மூளைக்கு தலைக்கல்லாக, முக்கியமான கல்லாக தேவனால் மாற்ற முடியும். ஏனெனில் அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. ஆம், இதற்கு சாட்சியாக ஆதியாகமம் மூலையே சொல்கிறது, இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. எல்லாமே ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக, எல்லாமே கரெக்டாலாம் ஒன்றும் இல்லை. தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கின பிறகு மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அதனால் மறுபடியும் அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இந்த உலகத்தை பார்த்து தேவன் ஒவ்வொன்றையும் நன்மையான எல்லாவற்றையும் சொல்லி 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 உருவாக்கி நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நம் தேவனுடைய ஸ்பெஷலே ஒன்றுமே இல்லை, அது வேஸ்ட், இனிமேல் இதில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, இது அவ்வளோதான், இது வந்து ஒழுங்கீனம், இது வந்து ரொம்ப குழப்பி போச்சு, சிக்கலாக போச்சு, என் லைஃபே ரொம்ப சிக்கலாக போச்சு, என் லைஃப்பில் இனிமேல் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து ஒரு நியூ பிகினிங் வர்றதுக்கெலாம் சான்ஸே இல்லை, ரொம்ப சொதப்பி போச்சு, அது வந்து வெறும் ஒன்றுத்துக்கும் உதவாதது, இனிமேல் தேரவே முடியாது, எல்லாரும் கைவிட்டு விட்டாங்க, என்னாலே நாங்கள் நம்பவே முடியாது, உலக பிரகாரமாக நடக்க சான்ஸே இல்லை என்று நீங்கள் நினைத்தால், ஒருவேளை இந்த உலகம் உங்களை நினைத்தால் இவள் ஒன்றுக்கும் உதவாதவள், இவள் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லாதவள், இவள் கை வைத்ததெல்லாம் ஒன்றுமே இப்போ வரைக்கும் நடந்தது கிடையாது, நடக்க போகிறதும் கிடையாது, கைராசி இல்லாதவள், இவள் வந்து எதுக்கும் விளங்காதவள், படிப்பு வரவில்லை, அறிவு இல்லை, அழகு இல்லை, இந்த மாதிரி எந்த விதமான விஷயத்தில் உங்களை அற்பமாக எண்ணியிருந்தாலும் இன்றைக்கு தேவன் சொல்கிறார், அந்த அற்பமான என்கிற அந்த காரியத்திலே உனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை என்னால் கொடுக்க முடியும். நீ விசுவாசித்தால், நீ என்னை நம்பி அந்த இடத்துல என்னை கிரியேட் செய்ய விட்டால் நான் அதை ஆச்சரியமாக அற்புதமாக மாற்றுவேன், ஏனெனில் நான் வல்லவர் என்று தேவன் சொல்கிறாராம். வீடு கட்டுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் வேஸ்டும் தூக்கி போடுற கல்லை எடுத்து ஒரு வீட்டுக்கே ஒரு மெயினான கல்லாக, மூளைக்கல்லாக மாற்றுகிறார் என்றால் நம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அற்பமான விஷயத்தை எடுத்து அதிலே மிகப்பெரிய ஆசீர்வாதமாக உங்களை மற்றவர்களுக்கு மாற்றக்கூடும். ஆம், ஒருவேளை எனக்கு படிப்பே வரவில்லை, எனக்கு இந்த படிப்பில் இந்த சப்ஜெக்ட் மைண்டில் ஏறவே ஏறாது, என்ன பண்ணுறது, எனக்கு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், இதில் நான் எப்பயுமே லீஸ்ட் தான், லீஸ்டான மார்க் தான் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நினைத்தால் தேவன் சொல்கிறார், அந்த விஷயத்திலே அந்த சப்ஜெக்டில் உனக்கு எதில் உனக்கு லீஸ்டாக இருக்குது அதிலே உன்னை நான் பெஸ்ட்டாக கொண்டு வர என்னால் ஆகும். நீ நம்புகிறாயா? நீ இந்த இயேசுவை நம்புகிறாயா? அந்த இயேசுவை நம்பி உனகை அவருக்கு ஒப்பு கொடுத்தால் என்னால் ஆகுமா?
பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம்ல இருந்து யோசேப்பை எடுத்துக்கோங்க, தாவீதை எடுத்துக்கோங்க, எஸ்தர் எடுத்துக்கோங்க. தேவன் பயன்படுத்திய எல்லா பாத்திரங்களுமே அற்பமான பாத்திரங்களாக தான் உலகத்திற்கு தோன்றினது. ஆனால் அதை எடுத்து தேவன் ஆச்சரியமாக அதிசயமாக அவருடைய காரியத்திற்கு யூஸ் பண்றார்னா அவரால் எல்லாம் ஆகும், அவருடைய வல்லமையால் எல்லாம் ஆகுங்கிறத காண்பிப்பதற்காக. ஆக நீங்கள் உங்கள் பலவீனத்தை குறித்து பவுல் சொல்றது போல மேன்மை பாராட்டுங்கள், ஏனெனில் உங்கள் பலவீனத்திலே தான் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். ஆகையால் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த வசனத்தை மேலும் இயேசு ஒரு இடத்துல அழகாக நமக்கு மேற்கோள் காட்டுகிறார். மத்தேயு 21:42 இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா அப்படின்னு இயேசு கேட்கிறாரு. இப்படி ஒரு வசனம் இருக்கே, இதை நீங்க வாசிச்சது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அகப்படாமல் சோர்ந்து போய் அவ்வளவுதான் என்ன பண்றாரு, மீட் பண்றாரு. இயேசு அவரை பார்த்து, உன் படகை எனக்கு தரியா, நான் ப்ரீச் பண்ணிட்டு தரேன். அந்த எம்டியான போட்டு தான், அதுல ஒண்ணுமே இல்லை. அவனும் ரொம்ப டயர்டாகி போய் இனிமேல் இதுல வந்து ட்ரை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி, சரி ஜஸ்ட் இந்த போட்ல அவராவது ஏத்திட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது பண்ணிட்டு போறாருன்னு சொல்லி அந்த போட்டை அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன ஆச்சரியம் என்றால் தேவன் அந்த பேசிட்டு அப்படியே வெறும் கையாக அனுப்பிவிடவில்லை. இப்போ இந்த இடத்துல வலையை போடு என்று பேதுருக்கு சொல்லி அவர் சொன்னபடியே அவர் செய்து வலையை போட்ட பொழுது அந்த வலை கிளியத்தக்கதாக, படகு நிரம்பி வழியத்தக்கதாக மீன்கள் கொட்டினது. அவ்வளவு நேரம் அகப்படாத மீன்கள் அன்றைக்கு அகப்பட்டது. அவ்வளவு நேரம் அவன் முயற்சி செய்து நடக்காத காரியம் அன்றைக்கு எடுப்பட்டது. ஏனெனில் அந்த நேரத்திலே அவருடைய போட்டை யார் உட்கார்ந்து ஆண்டு கொண்டிருந்தார் என்றால் இயேசு. இதே போல உங்களுடைய லைஃப்ல இயேசுவை நீங்க ஆளுக விட்டால், இயேசுவை சொல்வதை போற்று நீங்கள் கேட்டு இந்த இடத்துல வலையை போடு என்று பேதுரு சொன்னது போல உங்களுக்கு என்னத்தை செய்ய சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கும் எல்லாம் வாய்க்கும், எல்லாம் பெஸ்டாக அமையும், எல்லாம் ஆச்சரியமாக அதிசயமாக நடக்கும். எதுல நீங்க தோத்தீங்களோ அதுல நீங்க வெற்றி பெற முடியும். யாருக்கு முன்பாக தலை குனிந்தீங்களோ அவங்க அவங்க முன்பாக தலை நிமிர செய்பவர். இதுல நம்ம தேவன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். நம்ம டாக்டர்ஸ்ல நம்ம பார்ப்போம், இவங்க வந்து வயிற்றுக்கு ஸ்பெஷலிஸ்ட், உங்க கண்ணுக்கு ஸ்பெஷலிஸ்ட், உங்க காதுக்கு ஸ்பெஷலிஸ்ட். நம்ம தேவன் வந்து அற்பமானவைகளை அற்புதமாக மாற்றுவதில் இஸ் தி ஸ்பெஷலிஸ்ட். சோ நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் ஒரு 5 அப்பம் 2 மீன் ஒரு சிவனுடைய கையில இருந்தது. தேவன் யார்கிட்ட இருக்கு, ஏதாவது இருக்கா சாப்பிடுவதற்கு கேட்கும் பொழுது அந்த குழந்தை தன்னிடத்துல இருந்த அந்த லீஸ்டான ஒரு விஷயத்தை எடுத்து தேவன்கிட்ட கொடுக்கும்போது அதை எவ்வளவாக பெருக செய்து எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக்கி மீதம் 12 கூளை நிறைய எடுத்து அந்த பையனுக்கு அதை எல்லாவற்றையும் கொடுத்து போதுமானதற்கும் அதிகமானதாக ஆச்சரியப்பட்ட முறையிலே அவனை ஆசீர்வதித்து தேவன் அனுப்பினார். அதனால் உங்களிடத்துல இருக்கிற என்னோட லைஃப்ல இனிமேல் ஒண்ணுமே இல்லைங்க, என்கிட்ட பெஸ்டான எதுவுமே இல்லை, எனக்கு ஒஸ்ட் தான். என்னோட லைஃப்ல நான் வந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன், என்னோட உடம்புல குடிச்சு குடிச்சு ஒண்ணும் இல்லாம போச்சு, என்னோட லைஃப்ல எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிற வேலை நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த லைஃப் உங்களை நீங்க தேவன்கிட்ட அப்படியே கொடுங்க. உங்களை நீங்க தேவன்கிட்ட கொடுக்கும்போது இயேசு உங்கள்கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் பாக்குறது இல்லை, நீ அப்படியே என்கிட்டவா, அப்படியே என்கிட்டவான்னு தான் சொல்றாரு. உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக உங்களை மன்னித்து புது வாழ்வு தந்து எந்த இடத்திலே நீங்கள் தோற்றிருக்கிறோ அந்த இடத்திலே உங்களை ஜெயிக்க வைக்க அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். அவரே நம் இயேசு. அவரை நம்புகிற நாம் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. என்னோடு சேர்ந்து இதை சொல்லுங்க, வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெக்கப்பட்டு போவதில்லை, இயேசு என்னோடு
இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உங்களுடைய அற்பமான விஷயம் இயேசு அற்புதமாக மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.